உலக காடுகள் தினம் 21 மார்ச். உலக காடுகள் தினம் வந்து என்ன, வனமின்றியமையா உலகம் அப்படின்னு ஜஸ்ட் ஃபார் இசே தான். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதையெல்லாம் வாசகமாக நின்றுவிட்டது. தற்போது உலகின் மிக முக்கியமான எஞ்சியுள்ள அமேசான் காடுகள் கூட அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகள் மரம் செடி கொடிகளின் ஒட்டுமொத்த இருப்பிடம் மட்டுமல்ல, காடுகள் தான் பல உயிர்களின் ஆதாரமாக உள்ளது. மனிதன் உள்பட பல கோடி உயிரினங்கள் காட்டை நம்பியே உள்ளது. மனிதனின் பேராசை இன்று காடுகளின் அழிவுக்கு காரணமாகியுள்ளது. ஒரு நாட்டின் பரப்பளவில் 33% காடுகள் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தாலும் சாலைகள், பாலங்கள் மற்றும் குடியிருப்புக்காக காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகளின் அளவு குறையும் போது வன உயிரிகள் பாதிக்கப்படுகின்றன. வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான மோதல்கள் அதிகரிக்கிறது. காட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்த உலகமெங்கும் இன்று காடுகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக வனத்துறையின் சட்டப்படி ஒரு மரத்தை வெட்டும் போது அதற்கு பதிலாக 10 மரங்கள் நடப்பட வேண்டும் என்ற குறிப்பிடுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் 1% மட்டுமே புதிய மரங்கள் நடப்பட்டுள்ளன. மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலேயே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாதிருக்கிறது. மரங்கள் இல்லை என்றால் மண் இலகி நிலச்சரிவு அல்லது புதை மணலாகவோ மாறும் நிலைமையாகிவிடும். காடுகளில் கிடைக்கும் மூலிகைகளை கொண்டே இன்றளவும் ஆயுர்வேத சித்த வைத்திய முறைகள் செயல்பட்டு வருகின்றன. மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி ஆக்சிஜன் வெளியிடும் செயலால் செய்யாவிட்டால் மனிதன் என ஜீவனை இல்லாமல் போயிருக்கும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பதெல்லாம் தற்போது மிக முக்கியமான எஞ்சியுள்ள அமேசான் காடுகளை அழித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் சிட்டுக்குருவி தினம், காடுகள் தினம் என்று நாட்களை மட்டுமே கொண்டாடி வருகிறோம். நாட்களை கொண்டாடுவதை விட்டு சுதந்திரமான செயல்களில் இறங்குவோம். காடுகள் இன்று மனிதர்கள் இன்று என்ற உண்மையை உணர்வோம். பூமி தாய்க்கு பிடி பசுமை போர்வை, கொஞ்சம் கொஞ்சமாய் பீத்து பீத்து காடுகள் மேல் கட்டுகிறோம் கட்டிடங்களின் கலவை. அஸ்திவாரம் போட 1000 துளைகள், பாரம் தாங்காமல் அவள் ஆடும் இடமெல்லாம் பூகம்பமாய் மாறி நம்மையே விழுங்கும். ஒரு பங்கு நீர், ஒரு பங்கு நிலம், ஒரு பங்கு காடுகளின் பசுமை, இதுவே நல்ல விகிதாச்சாரம். புரிந்தாலும் விழித்து கொண்டே உறங்குவது போல் நடிக்கின்றோம். பசு மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கின்றோம். வாசம் செய்யும் விலங்குகளை விரட்டி விரட்டி அடிக்கின்றோம். அவை வாழ எங்கே செல்லும் சிறிதளவும் நினைக்க மறுக்கின்றோம். கொஞ்சமாவது சிந்திப்போம். எப்போதும் ஆறறிவு நமக்குத்தான் என்று பெருமையுடன் அணிவகுப்பும் நாம் சுயநலமே முதன்மையாய் நிலைப்படுத்தி எப்போதும் செயல்படும் நாம் காடுகள் பற்றியும் சுயநலமாகவே சிந்திப்போம். காடுகள் இல்லையில் மழை இல்லையாட. பூமி தாயின் போர்வை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. காரணம், கணக்கிலடங்கா மரங்களை வெட்டுவதால் கணக்கில்லாமல் காசு கிடைக்கிறது. கணக்கில்லா மரங்களை வெட்டுவதால் அடுக்குமாடிகள் அவ்விடத்தை நிரப்புகிறது. கணக்கில்லா மரங்களை விட்டதால் விதவிதமாய் மரச்சாமான்கள் கிடைக்கிறது. எல்லாம் சுயநலம், எல்லாம் சுயநலம், எல்லையெல்லாம் மனிதனின் சுயநலம். சுயநலமே முதன்மையாய் நினைக்கும் நாம் காடுகள் பாதுகாப்பையும் நாம் சுயநலத்திற்காகவே நினைப்போம். மரங்கள் இல்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் நீர் இல்லை, நீர் இல்லையேல் உயிர்கள் இல்லை. ஆட, மற்ற உயிர்கள் பற்றி அக்கறை இல்லை, மனித உயிர்களே இல்லை. காடுகள் அழிந்தால் நம் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. ஆகவே நம் உயிர் காக்க முக்கியமாக, அதி முக்கியமாக நம் உயிர் காக்க காடுகள் முக்கியம் கருத்திலே கொள்வோம். நல்லார் ஒருவர் பொருட்டு நமக்காக பெய்யும் மழையின் ஒரு சொட்டு மற்ற உயிர்களையும் காக்கும். மற்ற உயிர்களின் வாழ்க்கையும் நம் வாழ்வோடும் சக்கரமாய் பிணைத்திருப்பதால் பல மற்ற உயிர்களையும் காப்போம். இதில் நமக்கு மாற்று வழி இல்லை. காடுகளை காப்பதினால் மட்டுமே நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். காடுகளை காப்போம், பசும் காடுகளை காப்போம். கடலோடிகளுக்கு கடலோடும் கடற்கரை மணலோடும் இருக்கும் உரிமையும் உணர்வு பிணைப்பும் தான் வனவாசிகளும் காடுகள் மீதும் இருக்கும். உலகின் அனைத்து உயிரினங்களும் செழித்திருக்க, பசி பட்டி நீன் என்று வாடாமல் இருக்க காடுகளின் அடர் வனங்களின் பங்கீடுகள் மிக முக்கியமான ஒன்றாகும். தமிழ் வரையறைக்கும் 5 இணைகளில் மருதம் என்று பல்வேறு காலங்களிலும் வழங்கப்பட்டு வரும் தமிழக காடுகளின் நிலை எப்போது இப்படி உள்ளது. காடுகளும் வனவளங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வனவிலங்குகளுக்கு உரிய உறைவிடங்களை தர இயலாத சூழலில் காடுகள் பாலைகளாகவும் பணப்பயிர் மற்றும் வேளாண் பயிர்களை பயிர்விக்கும் இடங்களாக மாற்றி வருகின்றோம். இதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை உணர்ந்து ஆங்காங்கே காடுகளின் மீளாக்கம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அழிப்புகள் 100% நடைபெற்றால் மீள் உருவாக்கம் வெறும் 2% என்ற ரீதியில்தான்
அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடைபெற்று வருகிறது. வன வளங்களை அழிக்க அரசு எந்திரம் எடுக்கும் நடவடிக்கை இன்னும் சிறப்பாக ஆனால் மிகவும் சங்கடமாக சூழ்நிலையும் தான் உருவாக்குகிறது. காடுகளையும் அதிலிருந்து கிடைக்கும் பொருட்களையும் வைத்து பணம் பொருள் ஈட்டி வந்த வனத்தின் பழங்குடிகளை சட்டங்கள் மூலம் அவர்களின் தாய் நிலத்திலிருந்து பிடுங்கி வேரோடு இடத்தில் வேறொரு இடத்தில் நட்டு வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. நாம் வனங்களை வணங்குகின்றோம், யானைகளை கணபதிகளாக பூஜிக்கின்றோம். ஆனால் சின்னத்தம்பிகளே அதன் பூர்வீகத்தில் இருந்து அகற்ற பெரும் களைப்புண்டாக்கும் செயல்களை திறம்பட செய்து முடிக்கின்றோம். வனங்களை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்று எப்போதோ அது யோசித்திருக்கிறோமா? பெரும் உயிரினங்களான யானைகள், புலிகள், மான் வகைகள் என ஒவ்வொன்றுக்கும் உணவு மற்றும் நீர் தேவைகளுக்கு மக்கள் நடமாடும் பகுதிகளுக்கு வரும். மனிதன் விலங்குகளுக்கு இடையே புரிந்துணர்வு நமக்கு என்று பிரச்சனையாக இருக்கிறது. வாழ்விடங்களை, வழித்தடங்களை மனிதன் உருவாக்கிய கோவில்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் தேயிலை காடுகளுக்கும் தின்ன கொடுக்கும் கரடிகளுக்கும் சிறுத்தைகளும் ஊருக்குள் வந்துவிட்டது என்ற பதம் மாற்றுகின்றோம். காட்டுக்குள் அனுமதி இல்லாமல் நாம் தான் உட்புகுந்தோம் என்பதை மனிதர்கள் நாம் வெகு விரைவாக மறந்து விடுகிறோம். பிடிப்பட்ட விலங்குகள் பூங்காக்களில் அடிமைகளாக காட்சி பொருளாக அடைந்து கிடக்கின்றன. பூர்வீக குடிகளில் முதலில் பட்டா கேட்பதே தவறான செயல். அவர்களை அப்பகுதியில் இருந்து வெளியேற நினைப்பது கிட்டத்தட்ட வனங்களை அழிப்பதன் தொடக்க புள்ளியாகவே கருதப்படும். கடலோடு கலக்கும் பருவம் தப்பாத காலநிலை பெரும்பாலும் சீராக இருப்பதற்கு காரணம் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இத்தகைய காடுகள் அழிவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மார்ச் 21 உலக காடுகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆண்டு அறிக்கையிலும் வனப்பரப்பு கூடியிருப்பது என்று தெரிவித்து அதன் விரைவான அறிக்கை விரைவில் வெளியாகும். தமிழகத்தில் 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகள் உள்ளன. இந்த மொத்த நிலப்பரப்பில் 17.59% ஆகும். சேலம் மாவட்டத்தின் மொத்த பரப்பளவான 5,205 சதுர கிலோமீட்டர், 1,154 சதுர கிலோமீட்டர், அதாவது 24% காடுகள் உள்ளன. இது மாநில சராசரியை காட்டிலும் அதிகம். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் வனப்பரப்பு குறைந்துள்ள சூழலில் தமிழகத்தில் மட்டும் ஆண்டுதோறும் காடுகள் பெருகியே வருகின்றன. வடத்தை பெருக்குவதில் தமிழகம் நாட்டுக்கே முன்னோடி மாநிலமாக உள்ளது. இருப்பினும் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் அளவுதான் காடுகள் இருக்க வேண்டும் என்பதால் 33% வனப்பரப்பு என்ற இலக்கை எட்ட வேண்டியுள்ளது. இதற்காக பல்வேறு திட்டங்கள் மூலம் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. நம் இந்தியாவில் சுமார் 24% காடுகள் மற்றும் மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது. சுமார் 2.2 கோடி பேர் வன நிர்வாகத்தில் பங்கேற்றுள்ளார்கள். சுமார் 100 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கின்றன. நாட்டில் நிலப்பரப்பில் 35% காடு வளர்ப்பு மற்றும் மர வளர்ப்பின் கீழ் கொண்டு வர மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. காடுகளை வகைகளில் அவைகளின் சூழலுக்கேற்ப பொருளாதாரம் மற்றும் சமூக அக்கறையுடன் வளர்க்கப்பட்டு இருக்கின்றது. தட்பவெப்பநிலை மாற்றம் மற்றும் மழை பெய்வதில் காடுகள் மற்றும் மரங்களின் பங்களிப்பு முக்கியமானதாகும். மனித இனம் அதன் வரலாற்றில் சந்தித்துள்ள நெருக்கடியான பிரச்சனைகளில் இதுவரை சந்திக்காத புவி வெப்பமடைதலால் ஏற்படும் பல்வேறு அழிவுகள் ஏராளம். முக்கியமாக காடுகளை அழிப்பதை நிறுத்துவது மற்றும் புதிதாக மரங்கள் வளர்ப்பது மூலம்தான் புவி வெப்பம் அடைதலை தடுக்க முடியும். வனம் என்பது காட்டு விலங்குகள் உரியது. அங்குள்ள மரங்களை நாம் வெட்டிவிடுவதால் மழை குறைந்து விடுகிறது. இதனால் விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீருக்காக நாட்டில் நுழைந்து விடுகின்றன. மரங்கள் அடர்ந்த நிலப்பகுதி காடு அல்லது வனம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. உலகின் பல பகுதிகளில் காடுகள் காற்றில் உள்ள கரியமில வாயுவை உட்கொள்கின்றன. மேலும் இவை பல விலங்குகளுக்கு புகலிடமாக விளங்குகின்றன. காடுகள் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துடன் மண் அரிப்பையும் தடுக்கின்றது. காடுகளில் பல வகைகள் உண்டு. சதுப்பு நில காடுகள், பசுமை மாறா காடுகள் என்பன அவற்றில் சில வகைகளாகும். வெப்பமண்டல காடுகள் உலகில் வாழும் 50% உயிரினங்களுக்கு உறைவிடமாக விளங்குகிறது. உலக நிலப்பரப்பில் 30% அளவுக்கு காடுகள் உள்ளது. இதில் 60,000 வகை தாவரங்கள் உள்ளன. நிழல், இலை, காய், கனி, மணம், குணம், பானம், அழை, குளுமை, தூய்மை, எண்ணெய், உறைவிடம், விறகு என மனித சமுதாயத்துக்கு பல வழிகளும் தாவரங்களும்
நன்மை தருகின்றன. மறுபுறம் பல வழிகளில் காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்பட போகும் ஆபத்துக்கள் கடுமையாக இருக்கும் என்ற நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தீர்மானம் 2012 நவம்பர் 28 ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தீர்மானம் மூலம் நிறுவப்பட்ட இந்நாளை பல நாடுகள் பல்வேறு நிகழ்வுகளில் கொண்டாடி வருகின்றன. உலக வனவிலங்குகள் தினம் அப்படின்றது வந்து என்ன, மார்ச்ல கொண்டாடுறோம். உலகம் முழுவதும் மார்ச் வனவிலங்குகள் அனிமல் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் பற்றி அதுக்காக தான் கொண்டாடுறோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அழிந்து வரும் வனவிலங்குகளை காப்பதற்காகவும் இயற்கை சமநிலை மாறுபடாதிருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 68வது ஐநா பொது சபை கூட்டத்தில் டிசம்பர் 20 அரிய விலங்குகளின் சர்வதேச வர்த்தக சாசனத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த உலக வனவிலங்கு தினம் ஐநா அறிவித்தது. இந்த தினத்தில் வனவிலங்குகளின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருவில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 2017 பார்த்தீங்க அப்படின்னா இளம் குரல்களுக்கு செவி சாய்க்கை எனும் கருவில் உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தோலுக்காக இன்றைய சூழலில் தோலுக்காக புலிகள், இறைச்சிக்காக மான்கள், தந்தத்திற்காக யானைகள் என மனிதனால் விலங்குகள் வேட்டையாடப்படுகின்றன. தற்போதுள்ள சூழ்நிலை விலங்குகளை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை உணரும் வகையில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. நாட்டில் வேலியாய் விளங்கும் காடுகளையும் விலங்குகளையும் காப்பது குடிமக்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை என்பது கருத்தில் கொண்டு இளைஞர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். உலக காடுகள் தினம், வனவிலங்குகள் தினம், இதெல்லாம் எதுக்கு நம்ம என்னன்னா கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோட நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணும். காடுகள் இல்லாமல் மனிதன் எதுக்கு எதுவும் ஆவதில்லை. அவை நமக்கு மரம், மரச்சாயம், பலவித பிசின்கள் ஆகியவை தருகின்றன. காட்டு மரங்களிலிருந்தே நாம் காகிதங்களையும் செயற்கை பட்டுகளிலும் உருவாக்குகின்றோம். முற்காலத்தில் மனிதன் காடுகளை நாசப்படுத்தியதோடு அழித்தும் வந்தான். காடுகள் இவ்வாறு அழிந்துவிட்டதால் மரங்களும் ஏனைய பயனுக்குரிய பொருட்களும் கிடைக்காமல் போனது மட்டுமல்ல, நாட்டின் தட்பவெட்பநிலை மாறியதோடு அதன் தன்மையே மாறுவதாயிற்று. காடுகள் மறைந்த இடங்களிலெல்லாம் பாலைவனங்கள் தோன்றலாகின்றன. காடுகள் நீர்வளத்தை பாதுகாக்கின்றன. மலைகளில் உள்ள அடர்ந்த காடுகளின் மழை பெய்யும் போது மரங்களின் இலைகளால் அதன் வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு நீர் விழுவதால் அங்குள்ள வளமான மண் கரைந்து போவதில்லை. இழுத்துச் செல்லும் மண்ணை சரிவிலுள்ள மரவேர்கள் தடை செய்து கொள்கின்றன. மலைகளில் மரங்களே இல்லாதிருக்கும் அயன் மழை வேகம் பெய்து அங்குள்ள வளமான மண்ணை இழுத்து கொண்டு போய் விடுகின்றது. குளிர்காலங்களில் மலையில் பெய்து உறையும் பனி வெறும் தரையில் விரைவில் உருகிவிடும். காடுகளில் பெய்யும் பனி மெதுவாகவே உருகும். மேலும் இந்நீர் நிலங்களுக்கும் பண்ணைகளுக்கும் ஊற்றுகளுக்கும் பூமியின் அடியில் உள்ள ஓடைகளுக்கும் மெதுவாக சென்று பரவுகின்றன. வேகமுடைய வெள்ளப்பெருக்கு மரங்களை வீழ்த்தி விடுகின்றது. வெற்றிடத்தில் விழும் மழை நீரும் உருகும் பனி நீரும் மெதுவாக செல்வதற்கு பதிலாக துரித கதியில் சென்று மறைந்து விடுகின்றன. வண்டல் மண்ணை, வாய்க்கால், ஆறுகள், கடல் ஆகியவற்றிற்கு மழை நீர் இழுத்துச் செல்வதின் நின்றும் காடுகள் தடை செய்கின்றன. மரங்களின் வேர்களும் கொப்புகளும் வண்டல் மண் போகாது தடுத்து விடுகின்றன. ஐரோப்பாவில் உள்ள ஏனைய பல இடங்களில் மழையை கொண்ட பல மாவட்டங்கள் வெறுமையாக காட்சியளிப்பதன் பயனற்றும் உள்ளன. அதற்கு காரணம் ஆண்டுக்கணக்காய் மரங்களை முறித்து காடுகளை அழித்ததால் அங்குள்ள வண்டல் மண் முழுவதும் நீரால் இழுத்துச் செல்லப்பட்டதே ஆகும். இப்போது அவ்விடங்களில் எதுவுமே பயிராவதில்லை. ஆண்டுதோறும் ஓடைகளும் ஆறுகளும் கடலுக்கு கொண்டு செல்லும் வண்டல் மண் 20,00,000 பவுண்டுகளுக்கும் மேலாக மதிப்புடையது என்று கணக்கிட்டுள்ளனர். துறைமுகங்கள், நதி கால்வாய்கள் போன்றவற்றிலிருந்து இம்மண்ணை மாற்றி அகற்றுவதற்கும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யப்படுகின்றன. இவ்வாறு பெருமழை பெய்து வண்டல் கொண்டு செல்லப்பட்டு வெறுமையான நிறங்களில் பயிரேற்றுவதற்கு பெரும் தொகை செலவு செய்யப்படுகின்றன. இதனால் மக்களின் செல்வம் அழிந்து வருகின்றன. இதனை உணர்ந்த சில மேல் நாட்டு மக்கள் இனியும் காடுகளை அழித்தால் மரங்கள், மரச்சாமான்கள், காகிதம், கட்டட சாமான்கள் போன்றவற்றை தயாரிக்க மரங்கள் கிடைக்காது என்ற காரணத்தால் நன்கு வளர்ந்த மரங்களை வெட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளது. தேவைக்கு வெட்டினால் செடிகளை வைத்து காடுகளாக வளர்க்கின்றன. முடிந்தவரை நாமும் மரங்களை காப்போம், நம் அன்னை பூமியை காப்போம். நன்றி.